Hello students, welcome to 6th standard social class. Today I am going to teach about Buddhist sects. Bautha Pirivugal, Hinayanam, Mahayanam. Two types, Hinayanam, Mahayanam. Do not worship idols or images of Buddha. Worship images of Buddha. Buddharin silai valipadu uruva padangalaiyo vanangu maattargal. மகாயானம் புத்தரின் உருவங்களை வணங்கினர். பிராக்டிஸ் அஸ்டாரிட்டி, அப்சர்வ் எலிபரேட் ரிச்சுவல்ஸ், மிக எளிமையாக இருப்ப விரிவான சடங்குகளை பின்பற்றுவார்கள். பிலீவ் தட் த சால்வேஷன்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் அஸ் இட்ஸ் கோல். பிலீவ் தட் த சால்வேஷன்ஸ் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் அஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ். தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களுடைய நோக்கம். நெக்ஸ்ட், மகாயானம், அனைத்து உயிர்களிடத்திலும் முக்தி பெறுவதே தங்களுக்கு எனது ஒரு நோக்கமாக வைத்திருந்தனர். யூஸ்டு பாராகிரிட் லாங்குவேஜ், யூஸ்டு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். இவங்க வந்து பிராகிருத மொழியை பின்பற்றினாங்க, இவங்க வந்து சான்ஸ்கிரிட் மொழியை பின்பற்றினாங்க. நெக்ஸ்ட் வந்தது கர்சஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம், சிம்பிளிசிட்டி ஆஃப் the teachings of Buddha in local language appeal to people. Buddhism rejected elaborate religious customs whereas the practice the orthodox texts Vedic religion insisted expensive rituals and sacrifice. புத்தருடைய போதனைகளையும் மிக எளிமையான முறையில் வந்து அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள் வந்து பின்பற்றினார். பேசிய மொழிகளிலேயே இருந்தது. விரிவான மதத்தின் மத சடங்குகளை எல்லாம் இந்த பௌத்த மதம் வந்து நிராகரித்து விட்டது. பண்டைய வேத மதம் வந்து செலவு மிக்க சடங்குகளையும் வேள்விகளையும் இனச்சிற்சி நடத்து கட்டாயப்படுத்தியது. ஸ்ப்ரெட் புத்திஸ்ட் சங்கஸ் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்ப்ரெட்டிங் த மெசேஜ் ஆஃப் புத்தா. அந்த மக்கள் வந்து என்ன செய்தாங்க, எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும், பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. த ராயல் பேட்னேஜ் ஆஃப் சண்டர்ஸ் அசோகா, கலிங்கா அண்ட் கர்ஷா ஆல்சோ ஹெல்ப் த கர்சஸ் ஆஃப் புத்திசம். அப்போ வந்து அந்த மத கருத்துக்களை எல்லாம் என்ன செய்து இந்த பௌத்த மதம் பரப்பினது. அதுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க யாரெல்லாம், அசோகா, கனிஷ்கா, ஹர்ஷா ஆதரவு தெரிவித்தாங்க. ஓகே, விகாரஸ் ஆஃப் தி புத்திஸ்ட் மான்ஸ்டரிஸ் பிகேம் கிரேட் சென்டரிஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒன் சச் சென்டர்ஸ் வாஸ் நடந்தா வேர் யுவான் சுவாங் த சைனீஸ் பிலிகிரிமேஜ் ஸ்டடி ஃபார் தி மெனி இயர்ஸ். அந்த நடந்தா மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டது. நடந்தா அந்த சங்கம் அங்க வந்து சீன யாத்திரிகள் சைனீஸ் டிராவலர் பிலிகிரிமேஜ் ஸ்டடி ஃபார் மெனி இயர்ஸ் அந்த யுவான் சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார். நெக்ஸ்ட், ஜெய்சம் அண்ட் புத்திசம், போத் மகாவீரா அண்ட் புத்தா ஹெயில் ஃப்ரம் ராயல் ஃபேமிலிஸ். அவங்க ரெண்டு மகாவீரரும் புத்தர் ரெண்டு பேரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா அந்த குடும்ப உரிமைகளை நிராகரித்து விட்டு அவர்கள் என்ன அசிஸ்டிஸ் லைஃப் அந்த துறவு வாழ்க்கையை அவர்கள் மேற்கொண்டு வாழ்ந்து வந்தாங்க. டினைட் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ், அந்த வேதங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க மறுத்தாங்க. டாட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள், மக்கள் வந்து பேசிய மொழிகளிலேயே அவங்க வந்து நினைச்சுதாங்க போதித்து வந்தாங்க. அட்மிட்டட் டிசிப்ளின்ஸ் ஃப்ரம் ஆல் தி காஸ்டன்ஸ் போத் ஃப்ரம் போத் த ஜெண்டர்ஸ், அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சரி சீடர்களாக அவர்கள் என்ன செய்தாங்க ஏற்று கொண்டாங்க. ஆப்போசிட் பிளட் சாக்ரிஃபைஸ், இரத்த பலிகளை அவர்கள் வந்து எதிர்த்தாங்க. பிலீவ்ட் இன் த டாக்டரின் ஆஃப் கர்மா, அந்த கர்மா என்ற கோட்பாட்டை அவங்க என்ன செய்தாங்க ஏற்று கொண்டாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட், டிஸ்சிமிலரிட்டிஸ் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், இட் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத்,
யுகன்சேனார் சமண மதத்தை தீவிரமாக பின்பற்றி துறவரத்தை வந்து பின்பற்றியிருந்தாங்க. இட் ஃபாலோடு மிடில் பாத், அந்த பௌத்த மதம் வந்து இடைப்பட்ட ஒரு வழியை தான் என்ன செய்து பின்பற்றி வந்தாங்க. இட் ரிமைண்ட் இன் இந்தியா ஒன்லி, இந்தியாவில் மட்டும்தான் என்ன செய்து இது இருந்துச்சு. இட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தில் வந்து பல பகுதிகளிலையும் இருந்தது. இட் டஸ் நாட் பிலீவ் இன் தி எக்ஸ்டென்ஸ் ஆஃப் காட் பட் பிலீவர்ஸ் லைஃப் இன் எவ்ரி லிவிங், ஆனால் கடவுள் இருப்பதாக அந்த சமண மத மக்கள் வந்து நம்பவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு உயிர்லையும் என்னது எவ்ரி திங் பீயிங் லைஃப், ஒவ்வொரு உயிர்லையும் வந்து ஜீவன் இருக்குதுன்னு உள்ளதை இவங்க வந்து நம்பினாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இட் எம்பாசிசஸ் அண்ட் அனந்தமா இன்டர்னல் சோல் அண்ட் அனந்தியா இம்பர்மென்ட்ஸ், அவங்க வந்து அனந்தமா அனித்யா இது ரெண்டையுமே வந்து அவங்க நிலையானது இல்லை, அது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எடுத்திருக்காங்களே. அது ஆசிய கருத்துக்கள் படி என்ன செய்தாங்க அழுத்தம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் வந்து பௌத்தர்களுடைய செல்வாக்கு எப்படி இருந்துச்சு. புத்திசம் ஸ்ப்ரெட் இன் டு தமிழ்நாடு மச் லேட்டர் தென் ஜெயினிசம், சமணத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிறகுதான் தமிழகத்துல வந்து ஜெயினிசம் பௌத்த மதம் வந்து பரவியது. மணிமேகலை ஒன் ஆஃப் தி எபிக்ஸ் ஆஃப் த போஸ்ட் சங்கம் ஏஜியின் புத்திஸ்ட் லிட்ரேச்சர், சங்க காலத்துக்கு பின்னர் தான் இயற்றப்பட்ட அந்த இரட்டை காப்பியங்கள் தான் எனது ஒன்றானது அந்த மணிமேகலை அந்த பௌத்த இலக்கியங்களாகும். நெக்ஸ்ட் தேர் இஸ் த எலிபரேட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் காஞ்சிபுரம் இன் கிளாசிக்கல் எபிக் மணிமேகலை, மணிமேகலேந்து காஞ்சிபுரத்தில் தான் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வாஸ் த ஃபேமஸ் புத்திஸ்ட் சென்டர் ஃப்ரம் வேர் தினகா த ஃபேமஸ் புத்திஸ்ட் லாஜிகன் அண்ட் தர்மபாலா எ கிரேட் ஸ்காலர் ஆஃப் த நலந்தா யூனிவர்சிட்டி கால்ட், அந்த காஞ்சிபுரத்திலே மிக புகழ்பெற்ற ஒரு பௌத்த மையமாகும். அந்த தினகா மற்றும் நலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரிய அறிஞர் தான் யாரு தர்ம பாலர், அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் ஆவார். ஓகே, யுவான் சுவாங் ஹூ விசிட்டட் காஞ்சிபுரம் இன் தி 7th செஞ்சுரி ஏடி நோட்டீஸ் த பிரசன்ஸ் ஆஃப் 100 ஃபீட் ஸ்தூபா பில்ட் பை அசோகா தேர், அந்த கிபி 7th நூற்றாண்டுல வந்து யுவான் சுவாங் வந்து இந்த காஞ்சிபுரத்திற்கு வந்து வருகை தந்திருக்கு. அப்போ அசோகரால் கட்டப்பட்டதுதான் எனக்கு 100 உயரமுள்ள அந்த ஸ்தூபி, அதான் 100 feet. ஓகே, அவர் இருந்து பார்த்ததாட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஸ்தூபிஸ் புத்தா ஸ்டாச்சு அண்ட் ஃபவுண்ட்ஸ் ஆஃப் பலூர் நியர் காஞ்சிபுரம். ஓகே, திஸ் லெசன் இஸ் ஓவர், தேங்க்யூ சில்ட்ரன்.